ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல எப்படி வத்தக் குழம்பு வைப்போம், எல்லாருக்குமே தெரியும். என்னோட முறைப்படி எப்படி வைக்கிறேங்கிறத பார்த்துடலாம். இப்ப நல்லெண்ணெய் காய வச்சிருக்கேன், கடுகு, வெந்தயம். இப்ப இதை போட்டுடலாம். அடுத்து தாளிப்பு வடகம். தாளிப்பு வடகம் போட்டா கடுகு வெந்தயம் போடணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் போடுறேன். சில பேர் கடைசியாக தாளிச்சு போடுவாங்க, அந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்புலாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு முழுசு முழுசாக போட்டாலும் சரி, அரிஞ்சு போட்டுட்டாலும் சரி. இப்போ இதை அப்படியே நல்லா போட்டு வதக்கினா இது கூடவே ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டலாம். கருவேப்பிலை போட்டுருவோம். இதுக்கு அடுத்து தக்காளி தான் போடுவோம். ஆனால் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வத்த குழம்பு தான் வைக்க போகிறோம். இதில் வத்தலையும் போடல, தக்காளியும் போடல. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட குழம்பு தூள் இது, இந்த எண்ணெயிலே இதுக்கப்புறம், ஏன்னா தக்காளிலாம் போட்டோம்னா இந்த எண்ணெயில் வதங்காது, இதனால இப்பயே போட்டுருவோம். இப்போ போட்டோம்னா கலர் நல்ல ஒரு இந்த பச்சை வாசம் போயிடும், ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாசத்தோட ஒரு அருமையான கலரில் நம்மளுக்கு இந்த குழம்பு கிடைக்கும். அதனால் இந்த எண்ணெயிலேயே நான் இந்த தூளை போட்டுறேன். இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவு போட்டுருக்கேன். இது வந்து குழம்பு தூள், மிளகாய், மல்லி, ஜீரகம், கடலப்பருப்பு எல்லாம் வறுத்து அரைச்ச குழம்பு தூள். பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஒரு அருமையான கலர் பார்த்தீங்களா. இப்போ இந்த இது இது ரொம்ப கவனமாக இருக்கணும், கொஞ்சம் விட்டோம்னாலும் கருகிடும் சரிங்களா. இப்போ பாருங்கள், ரொம்ப 2 செகண்ட் கூட ஆகலை, போட்ட உடனே இந்த கலர் எவ்வளோ அருமையாக வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 150 கிராம் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து இப்படியே ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து புளி தண்ணி கரைக்கும் போது நீங்கள் தண்ணியாக தான் இருக்கும், நம்ம வேறு வேறு இதுக்கெல்லாம் வச்சுருக்கிறதுனால இது திக்காக இருக்குது. அதனால் வேண்டி இப்போ இந்த இதுக்கு இந்த தக்காளி, வெங்காயம், இப்போ போட போகிற வத்தல் எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த வத்தல். இந்த வத்தலில் என்னென்ன வத்தல் போட்டிருக்கேன்னு பார்த்தலாம். மாங்காய் வத்தல், கொத்தரை வத்தல், கத்திரி வத்தல், அப்புறம் சுண்டக்காய் வத்தல், அப்புறம் இந்த சுக்குடிக்கீரை வத்தல், எல்லா வத்தலுமே போட்டுப்போம். கோவக்காய் வத்தல், எல்லா வத்தலுமே போட்டுப்போம். உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இது அப்படியே ஃபஸ்ட் நாளாக தண்ணியில் வெந்நீரில் ஊற வச்சாச்சு, இப்போ நல்லா இதை புளிஞ்சு எடுத்துகிட்டு அது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ, எந்தெந்த பொருள்லாம் மிச்சம் இருக்குதோ, கத்திரிக்காயெல்லாம் ஒரு 1/4 கிலோ வாங்கி வதங்கிட்டு தோடிச்சுன்னா உடனே வத்தல் போட்டு வச்சுருங்க. ஓகே, ஒரு வத்தல் போடுறது ஒரு விஷயம் இல்லை, அரிஞ்சு தட்டில் போட்டு வச்சுருங்க, 4 நாள் ஆனோம்னா அது வத்தல் ஆயிருக்கு. இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிதான் போட்டிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் சரியா. இப்பயே உங்களுக்கு குழம்பு ரெடியான மாதிரி தெரியும், ஆனால் அது எதுவுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை போட்ட உடனேயே நம்ம இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் அவசரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேலை தாங்க, உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மிளகாத்தூளை நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா அந்த பச்சை வாசம் போகணும் தான் நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நீங்கள் எண்ணெயிலே வதக்கும் போது நல்லா வெந்துடும், 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் சரிங்க. இப்போ இது வேகத்துக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இன்னொரு 5 to 3 நிமிஷம் வெந்துருக்கும். உண்மையிலே சொல்றேங்க, சமைக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாமே கையில இருக்கணும்,
ஒரு அஞ்சு அடுப்பு இருக்கணும், இதே வரிசையா சமைக்கணும் அப்படிலாம் நினைக்கணும் நம்மளுக்கு. எப்பயுமே அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். போற இடம்லாம் இது சரியா அமைய மாட்டேங்குது, ரெண்டு இடத்துக்கு மேல வைக்க முடியல. அந்த பக்கம் ரெண்டு அடுப்பு இருக்கு, இந்த பக்கம் ரெண்டு அடுப்பு இருக்குது, அந்த பக்கத்துல சாப்பாடுலாம் இருந்துச்சு. அதனால சரி, இதை மட்டும் நீ செட்டப் ரெடி பண்ணி வச்சுட்டு, நிறைய பேர் கேக்குறீங்க கை வலிக்கும் கொஞ்சம் அடுப்பு சின்னதா வச்சுங்க அப்படின்னா, நான் இருக்க இடம் அமையல, எனக்கால இது அமையல. இது எல்லாமே செகண்ட்ஸ்ல வாங்கின பொருள் தான் உண்மையா. இந்த ஒண்ணு ஒண்ணுமே செகண்ட்ஸ்ல வாங்கின பொருள், இன்னும் எனக்காக எதுவுமே வாங்கல, வாங்கறதுக்கு இன்னும் அமையல, வேற ஒண்ணும் இல்ல. சரியான இடம் அமையணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அடுப்பு செட் பண்ணணும். இன்னும் நம்மளுக்கு அப்படி அமையாததுனால இந்த அடுப்பு தூக்கி அங்க வச்சுக்கிறோம், இங்க வச்சுக்கிறோம், எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நவுத்திக்கிறோம். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா 10 நிமிஷம் அரை மணி நேரத்துல அவ்வளவு சமையல் சமைச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம சக்கரை, இது தேவைன்னா போட்டுக்கலாங்க, தேவையில்லைன்னா போட வேணாம். ஆனா நீங்க இது போட்டீங்கன்னா நல்ல வந்து ஒரு உப்பு புளிப்பு இனிப்பு எல்லா சுவையோட இருக்கும். இது தேன் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த எடுத்து வச்சிருக்க நெய்ய வேகலாம். உண்மையிலே சொல்றேன், அவ்வளோ ஒத்தி இப்போ இனிமே அப்படியே மூடிடலாம். உங்களுக்கு வீடியோக்காக தான் வச்சிருக்கேன், இப்போ இனிமே அப்படியே மூடிடலாம். சரியா, இப்போ இதை இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு அக்கா தெரிஞ்சவங்க, அவங்க வந்து ஒரு 20 பேருக்கு மட்டும் சமைச்சு கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு, அவங்களே ஹோட்டல் கடைக்காரவங்க தான், அவங்க வந்து சமைச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அக்கா நம்மளுக்கு இந்த வேலை திட்டான்னு கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்காக அப்படின்னாங்க. அதனால வேண்டி சரி, இப்போ எங்கேயுமே வத்த குழம்பெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க வெளியில், உண்மையாகவே நல்ல மாதிரியே இருக்கிறது இல்லை. அதனால வேண்டி அவங்க வத்த குழம்புக்காக வேண்டி ரெண்டு குடும்பம் இருந்தாங்க, அதனால வத்தப்பழமோட சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். செய்ய போனோம்னா அதோட சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.